Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க திண்டுக்கல் ஸ்பெஷல் மட்டன் சாப்ஸ் வித் அந்த சாப்ஸ் கிரேவியோட நாம எப்படி டெலிஷியஸா வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நீங்க புது வியூவரா இருந்தா மறக்காம என்னோட சேனலை Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, நாம முதல்ல 8 ஏலக்காய், 10 கிராம்பு எடுத்துர்க்கேன். கூடவே 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கசகசா, 2 பட்டை பீஸ் கூடவே 6 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். நாம வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். கூடவே நாம சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கறனால அதோட காரமும் இருக்கும், அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. முத மசாலா ஜாமானத்தை அரைச்சிட்டு கூட நீங்க வெங்காயத்தை போட்டு அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி முதல்ல இத அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு நமக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். தேங்காய் வந்து அளவாவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் வந்து சாப்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதையும் அந்த மசாலா கூடயே அரைச்சிருங்க. நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன், அதை க்ளீன் பண்ணி நாம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நாம இப்போ குக்கர்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த சாப்ஸ் குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மட்டனை அப்படியே இதோட சேர்த்துறணும். அதை நல்லா நீங்க தண்ணி ஊத்தாம வதக்கிட்டே இருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த நேரத்துல நம்ம தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம தேவையான அளவு அரிசி கழுவுன தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி சேர்த்து நாம ஒரு 5 விசில் வச்சு நாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இறக்கிக்கலாம். பாருங்க, மட்டன் நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்க, எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த நேரத்துல நாம ஒரு கடாயில இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்பதான் நாம குழம்பு வந்து தனியா எடுக்க சரியா இருக்கும். பாருங்க, இந்த அளவு நம்ம பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கிரேவியை வந்து எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நாம கொஞ்சமா சேர்த்தாலே போதும், நிறைய சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, பார்க்கவே எம்மியா இருக்குல்ல. பாருங்க, இப்போ நாம அந்த மட்டனை வந்து திரும்ப வதக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான கிரேவி பதத்துக்கு வந்தா போதும். ரொம்பவும் dry ஆக விட்டுறாதீங்க. நல்லா சுக்கா பதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் வச்சிட்டீங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நாம கருவேப்பிலையை நல்லா முருகலா வறுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல. உடனே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை Subscribe பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.